ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வ்ளாக் வந்து ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்ததுங்க. மணி டியூட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் மூணு பேர் மட்டும் வந்து திண்டுக்கல் கிளம்பியிருக்கோம். எதுக்குன்னு சொல்லி நீங்கள் வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு எதுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. படத்துக்கு தான் வந்திருக்கோம், என்ன படம் அப்படின்றத வீடியோவை லாஸ்ட்டில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம். ஃப்ரைடே மார்னிங் வந்து கொஞ்சம் லேட்டாக தாங்க எழுந்திரிச்சேன். தம்பிக்கு மட்டும்தான் அப்படின்றனால வந்து தக்காளி சாதம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய போகிறேன். இன்றைக்கி வந்து படத்துக்கு போகிறது யார் யாருன்னா, நானும் மணி பாப்பா மட்டும்தாங்க. ருத்வினை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும். தம்பிகிட்ட சொல்லலை இந்த மாதிரி மூவி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சொன்னால் வந்து கொஞ்சம் அப்செட் ஆயிடுவான், அப்போ நானும் வருவேன் அப்படின்னு சொல்லி ஓரியாடுவான் அப்படின்றனால தம்பிகிட்ட சொல்லலை. நான் எழுந்திரிச்சு வந்தோடனே பாப்பாவும் சேர்ந்து எழுந்திரிச்சு வந்துட்டா. ருத்வினையை வந்து ஒரு 8:15 வந்து ரெடி பண்ணி விட்டுட்டேன். தம்பி வந்து ஸ்கூலுக்கு ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு போகிறதுக்கு ரீசன் என்னென்னா, அவங்க ஆன்ட்டிகிட்ட நான் முதல் நாள் வந்து ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி, என் மேலே ஒரு கோபம் உனக்கு. திண்டுக்கல் கிளம்பிட்டோம், தம்பியை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நான் மணி பாப்பா மூணு பேர் வந்து கிளம்பிட்டோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா போனதே இல்ல, நான் வந்து காலேஜ் படிக்கும் போது போனது. சரி, இந்த டைம் எப்படியாவது போய் பாக்கலாம் அப்படின்றதுக்காண்டி கூட்டு போறேன். இன்னொன்னு, மீனாவை சமாதானப்படுத்துறதுக்காண்டி கூட்டு போறேன். அப்புறம் சொல்றேன், அதுக்காண்டி தான் போறேன். இன்னொன்னு, எப்படின்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு வந்து எப்படி உங்களை வச்சு கூட்டு போக போறேன்னு தெரியல. கூட்டமா இருக்கும், எனக்கு தெரிஞ்ச லேடிஸ் யாரும் வருவாங்களா என்னன்னு தெரியல. அப்புறம் என்ன இப்பெல்லாம் கூட்டு வந்துட்டு கடுப்பேத்த கூடாது. அங்க போய் முடியலன்னா வேற எங்கேயாச்சும் கூட்டு போயிட்டு முடியாம டிக்கெட் கிடைச்சிருச்சு. எப்படி டிக்கெட் வாங்கியாச்சு? ஏன் பாப்பா, பாப்பா வேற வச்சு கூட்டு போக போறோம். சரி பாப்பா, எப்படி இருக்கு படம் எப்படி இருக்குன்னு தெரியல, போய் பாத்துட்டு வருவோம். சரி வாங்க, டைம் ஆச்சு. இங்கே இன்னைக்குதான் கிளம்பிட்டேன் நான், டைம்ல நீ தான் லேட்டு. இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு, போய் அங்க போய் செலிப்ரேட் எப்படி பண்றாங்க அந்த கமல் படத்துக்கு அந்த ஒரு இது இருக்கும்ல, அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது வந்து மெயினான அந்த லோக்கல் தேட்டருக்கு போனால் நல்லா இருக்கும். இது நம்ம காரணியை வரலாம் போட்டிருக்கோம், இருந்தாலும் இங்கேயும் இருக்கும், பார்ப்போம், போய் பார்ப்போம். வாங்க. சரி வாங்க, போய் பார்ப்போம். சரி போயிட்டு வரோம் தான். சரிம்மா பாய். எப்பயுமே கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புவேன். இந்த வாட்டி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன், அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து பேசிகிட்டே போய்கிட்டு இருக்கோம். மெதுவாக ஆரம்பிச்சிட்டாங்களா ஷோ? எக்ஸ்ட்ரா நிறைய பேசக்கூடாதுன்றது கூட்டமே இல்லை, அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னா இன்னைக்கு தானா தியேட்டர்ல வந்து இருந்துட்டு எத்தனை மணிக்கு ஷோன்னு பாக்குற? உன்ன மாதிரி இல்ல, அதான் எனக்கே தெரியலையே. 10:45 தான் ஷோ, 10:30 தான். சின்னடா உள்ள போயாச்சு போறோமா? நின்னு என்ன பண்ண போறாங்க? ஒண்ணுமே இல்ல. தியேட்டர் எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு செலிப்ரேஷன் போற இல்ல, நான் கூட தாத்தா வரது. சுப்ரிச்சா, இந்த செப்பல் போடு, செப்பல் போடு. தாத்தா வராரு இல்ல? சைலண்டா ரிலீஸ் பண்றாங்களா? இன்னும் நேரம் இருக்கு. நான் கூட சரி பால் ஊத்துவாங்க, அது ஊத்துவாங்க, இது ஊத்துவாங்க. 5 ஸ்கிரீன்லயுமே ஓடுது, 5 ஸ்கிரீன்லயுமே ஓடுது. கூட்டம் அதான் எல்லாம் இல்லை, உள்ளே போயிட்டாங்க. நம்ம தான் கடைசி ஸ்க்ரீன், அதனால லேட்டாக போகிறனால செலிப்ரேட்லாம் முடிச்சிட்டாங்க கூட. இந்த வாட்டி உள்ளே போனோடனே பெருசாக எந்த ஒரு க்ரௌடும் இல்லை. பாப்பா வேறு சரி கூட்டிகிட்டு போயிருக்கோம், அதனால் வந்து பாப்கார்ன் இந்த மாதிரி எதுவும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்கார்ன் மட்டும் ஸ்நாக்ஸுக்கு வாங்கிட்டு அப்படியே உள்ளே போயிட்டோம். போனோன்னு அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேனர் முன்னாடி நின்று ஒரு ஃபோட்டோஸாச்சும் எடுத்துக்கலாம்னு எடுத்துக்கிட்டு இருந்தேன். பெருசாக எதுவும் கூட்டம் இல்லை. ஜாலியா எதையும் இன்னைக்கு
தான் படம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கேன். மேபி வந்து வீக் டேஸாக இருந்திருக்கலாம், அதனால் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவாக இருக்கனால பெருசாக ஒன்றும் க்ரௌட் இல்லாமல் மாதிரி இருந்துச்சு. ஆனால் டிக்கெட் வந்து ஃபுல்லாக தாங்க இருந்துச்சு. அந்த அன்றைக்கி ஷோ ஆரம்பித்தோன்னு மகிழினி ஹாப்பி ஆகிட்டால கதை ஓரியண்டாக சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஒன் டைம் பார்க்கலாம். என்னோடய ஒப்பீனியனை பொறுத்தளவுக்கு இன்டர்வல் வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இன்டர்வலுக்கு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வரையிலே வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டோங்க. இதில் மகிழினி வேறு ரெண்டு மூணு டைம் வந்து எந்திரிச்சு நச்சிக்கிட்டே இருந்தா. மணி வந்து கொஞ்சம் நேரம் தூக்கிட்டு வந்து அப்படியே நடந்துக்கிட்டு கொஞ்சம் போய் வெளியே வந்து வச்சுட்டு இருந்தாரு. அவர் தான் பாதி கதையை வந்து இடையிலடையில் மிஸ் பண்ணார். நான் ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டேன். பாப்பா நல்லா தூங்கினதுக்கப்புறம் கொண்டு வந்து என் கையில் ஒப்படைச்சிட்டாரு, நீயே போட்டு உட்காந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஏதோ ஒன்று ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னனால வந்து சாண்ட்விச் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்டு வந்தார். கதை வந்து ஒரு எண்டெலாம் முடிச்சிருக்காங்க. பார்ட் த்ரீல தான் வந்து இதோட முழு கதையும் வந்து நமக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் பார்ட் த்ரீ கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட எண்டே வந்து நமக்கு இந்த படத்தோட எண்டே வந்து அடுத்த படத்தோட ஆர்வத்தை வந்து தூண்டுற மாதிரி தான் வந்து எண்ட் பண்ணியிருக்காங்க கதையை. படம் முடிஞ்சுன்னு சொல்லிட்டு பாதியில் எந்திரிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்து திருப்பி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஓடுது. அது என்ன ஓடுச்சு? எல்லாம் மறைச்சிட்டாங்க. நான் படம் ரொம்ப எதிர்பார்த்தேன். என்ன பார்த்தேன்? நீயே ஃபைட்டிங் சேசிங் அப்படி இப்படி இன்னும் ஒன் மாட்ட ரொம்ப இதா இருக்கு நினைச்சேன். என்ன நினைச்சேன்? நல்லா இருக்கு நினைச்சேன். இது நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. அப்புறம் என்ன? உனக்கு நல்லா தான் இருக்கு. ஏன் அப்பா நல்லா இருந்துச்சா? பாப்பா தூங்கிடுச்சு. தாத்தா வராரா? தாத்தா என்ன தாத்தா? என்ன தாத்தா வந்தாரு? தாத்தா வராரா? நீ என்ன தாத்தா வராரு? எப்படி இருந்துச்சு? ரொம்ப நேரம் ஓடன மாதிரி இருந்துச்சு படம். ஆமினா எனக்கு இன்டர்வல் வரைக்கும் என்னடா இன்னும் இன்டர்வல் விடாம ஓடிட்டே இருக்கேன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா இன்டர்வலுக்கு அப்புறம் டக்குனு முடிஞ்சு போச்சு. நான் கூட 3 மணி நேரம் ஆச்சு. 3.5 மணி நேரம் ஆச்சு. நான் ஆம்பிரேட்ல கூட்டி போனா அந்த கதை இன்னும் வருதோன்னு நினைச்சிட்டு நானும் வாய் திறந்து பார்த்துட்டு இருக்கேன். பட் வந்து முடிஞ்சுட்டாங்க. சரி போலாமா, வீட்டுக்கு போலாமா? அம்மாவை சமாதானம் படிச்சாச்சு. நாங்கள் சாண்ட்விச் இன்டர்வலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1:00 தான் எடுத்துக்கிட்டு வந்தோம். அதனால் வந்து பெருசாக எதுவும் வயிறு பசிக்கல. பாப்பாவும் பாலை வந்து குடிச்சிட்டா. சரி ஜூஸ் சாப்பிட்லாம், டீலாம் வேணாம் அப்படின்னு சொன்னனால ஜூஸ் கடைக்கு வந்திருந்தோம். பாப்பாவுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஜூஸே கொடுத்துக்கலாம்னு பால் வாங்கி கொடுக்காட்டி என்ன அப்படின்னு சொல்லி மாதுளம்பழம் ஜூஸ் வந்து ரெண்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதவே ரெண்டு பேரும் வந்து ஷேர் பண்ணிவிட்டு மகிழனிக்கு கொஞ்சம் வந்து குடிக்க வச்சுட்டு இருந்தேன். வேற என்ன சாப்பிட்ட? ஜூஸ். ஜூஸ் சொல்லு. நான் கை விட்டு காட்டிடுவேன். ட்ரெஸ்ல ஒழுத்திட்டேன். இன்னொரு டம்ளர் வாங்கிக்கலாம். நாங்கள் ஜூஸ் குடிச்சிட்டு திண்டுக்கல்லேருந்து கிளம்புனோங்க. சரியான மழை பிடிச்சிருச்சு. எப்பயுமே வந்து மேக்ஸிமம் சின்ன சின்ன வேலைக்கு கூட கார் எடுத்துகிட்டு வருவோம். நீ இந்த மாதிரி வந்து என்ன மலையில் மாட்ட வச்சிட்டியே, என்ன ரித்வின் வேற வந்துடுவான், நான் அழுக போகிறானு அப்படின்னு சொல்லிட்டு நின்று பேசிக்கிட்டே நின்றுட்டு இருந்தேன். ஏன் பாப்பா மஞ்சள் வண்டி போனாவே அண்ணா வண்டியா? எந்த வண்டி போனாலும்மா அண்ணா வண்டியா? மழை வேற ஃபுல்லாக பெய்யுது. இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன் மீனா. மழை இல்லாமல் இருந்துருந்துச்சா நாங்கள் வந்து ஒரு 2:45 இல்லை 3 மணிக்கு அந்த மாதிரி டைமில் வந்திருப்போம். நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வர்றதுக்கே வந்து 3:30 ஆயிருச்சு. இந்த மழை வந்து பெஞ்சனால ரெண்டு இடத்துல நின்று வரங்குள்ள. ஆனால் இந்த சைடு ஏரியாவுக்குள்ளே வரையில் வந்து அதிகமான மழையே இல்லைங்க. நைட் டின்னருக்கு வந்து இட்லி ஊற்றிட்டு அதுக்குள்ளே வந்து பாசிப்பருப்பு உருளைக்கிழங்கு போட்டு குருமா மாதிரி வச்சுட்டு தேங்காய் சட்னி வச்சாச்சு. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோங்க. 8:30 வந்து பிள்ளைங்க ரெண்டு பேர்த்துக்குமே சாப்பாடுலாம் ஊட்டி விட்டாச்சு. படுத்துகிட்டே சும்மா டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல நம்புறேன். நீங்களும் இந்தியன் 2 மூவி வந்து பார்த்துட்டு வந்து உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.